இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது நம்ம சேனலில் தொடர்ந்து நிறையா மழைக்காலத்துக்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப பயனுள்ள தகவல்லாம் இருக்கோம் இன்றைக்கும் அதே மாதிரி மழைக்காலத்தில் பெரிய பிரச்சனையே இந்த கொசுத்தலை தாங்க கொசுத்தல்லை இல்லாமல் கொசு இருந்து தப்பிக்க கொசு நம்ம வீட்டு பக்கம் வராமலே இருக்க ரொம்ப சூப்பரான அஞ்சு வழிமுறைகள் போட்டிருக்க ரொம்ப எளிமையான வழிமுறைகள்ங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லிமானி குக்கிங் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்லியிருக்க எல்லா டிப்புமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு செய்யக்கூடியதுமான டிப்ஸ் தான் நம்ம சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் எடுத்திருக்கிறது ஒரு வேஸ்ட்டான காலி டப்பா எடுத்திருக்கேன் அதில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சமையல் சோடா தான் எடுத்திருக்கேன் இந்த டிப் இந்த பேக்கிங் சோடா டிப் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சப்ஸ்கிரைபர் அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஷர்மிலா தனபால் அவங்க தான் இந்த டிப் எனக்கு ஷேர் பண்ணாங்க அதை நான் செஞ்சு பார்த்துட்டு நான் உங்களோட இந்த பேக்கிங் சோடா டிப் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி டப்பாவில் பேக்கிங் சோடா போட்டுட்டு கொசு எந்த இடத்துல அதிகமாக வருது ஹால்லையோ ரூம்லையோ ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஃப்ரிட்ஜு பக்கத்தில் சோஃபா கடையிலலாம் இருக்குதுன்னா அந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டப்பாவில் போட்டு வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கொசுத்தலை இருக்கவே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணேன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ அடுத்ததெல்லாம் நம்ம வீட்டில் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் தாங்க இப்போ நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் கம்ப்யூட்டர் சாம்பாணி எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க கம்ப்யூட்டர் சாம்பிராணி இந்த மாதிரி தாங்க இருக்கும் கடையில கேட்டீங்கன்னா தருவாங்க இன்னொன்னு கொட்டாங்குச்சி அந்த ஓட உடச்சி நம்ம போடுறது இந்த நார்மல் சாம்பிராணிங்க இதுவுமே நம்ம கடைங்க எல்லாம் கேட்டோம்னா தருவாங்க நான் இப்ப எடுத்துக்க போறது கம்ப்யூட்டர் சாம்பிராணி தாங்க எடுத்துக்க போறேன் இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியில இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம இடிப்போம் பார்த்தீங்களா அந்த கல் எடுத்திருக்கேன் நார்மலாக இடிக்கிற பக்கத்தில் வச்சு இடிக்காமல் திருப்பி வச்சு இடிங்க நம்ம கை பிடிப்போம்லாம் அந்த இடத்துல வச்சு இடிங்க ஏன்னா மறு மருந்து நம்ம மறுபடி தெரியாமல் யூஸ் பண்ணிவிடுவோம் அதனால் கை பிடிக்கிற இடத்துல வச்சு நல்லா இடிச்சுக்கோங்க இப்போ இது நல்லா பவுடராக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும்ங்க நம்ம இதுக்கு அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி நீங்கள் அப்படியே போடுறத விட இந்த மாதிரி உடச்சி போட்டிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ நான் ஒரு வேஸ்ட்டான கரண்டி எடுத்துருக்கேன் நம்ம சமையல் பண்ணாமல் நம்ம பழசா போட்டிருப்போம் பாருங்கள் அந்த மாதிரி கரண்டி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அதில் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேப்ப எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க வேப்ப எண்ணெய் தாங்க சேர்க்கணும் வேறு எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாதுங்க அந்த அளவு எஃபெக்டிவாக இருக்கவே இருக்காது இப்போ நான் வேப்ப எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன் இப்போ நம்ம செஞ்சு வைக்கிற இந்த மிக்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு நமக்கு தாராளமாக வரும் இப்போ இந்த எண்ணெயை நான் லைட்டாக ஹீட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேங்க ஹீட் பண்ணிவிட்டு இதில் அடுத்தடுத்த பொருட்களை நம்ம ஆட் பண்ணணும் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நம்ம வீட்டில் கொசு வரவே வராதுங்க இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நார்மலான சாம்பிராணி போட்டிருக்கேங்க இப்போ அதே ஸ்பூன் அளவுக்கு நான் கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் சேர்த்துக்கிறேங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்கங்க இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் அடுப்பில் அடுப்பில் இருக்கட்டும்ங்க அடுப்பு நான் சிம்மில் தாங்க வச்சுருக்கேன் நீங்கள் நிறைய நெருப்பு வச்சிங்கன்னா அந்த கரண்டி ஃபுல்லாக எரிஞ்சு போய்டும் அதனால் அந்த மாதிரி செய்யாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது ஈவனாக இருக்கும் நெருப்பு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த மிக்ஸில் நான் ஒரு கற்பூரத்தை இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் நசுக்கினாலே பவுடர் ஆகிடும் அதை கொஞ்சமாக ஒரு கற்பூரம் போல் சேர்த்துருக்கேங்க நீங்கள் சூடாக இருக்கும்போதே கற்பூரத்தை சேர்த்துருங்க அப்போ தான் சீக்கிரமாக கரைஞ்சிரும் நம்ம அடுப்பில் டேரெக்டாக வச்சோம்னா நெருப்பு அதில் பிடிச்சிக்கும் அதனால் அடுப்பை விட்டு இறக்கண உடனே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது நல்லா ஆரட்டுங்க நமக்கு இந்த மாதிரி கருப்பு கலரில் கிடைக்குங்க இப்போ நான் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணிக்கிறேங்க வெங்காயம் நமக்கு இவ்வளோ வெங்காயம் தேவைப்படாது உங்கள் வீடு ரொம்ப பெரிய வீடு அப்படின்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு தேவைப்படும் இப்போ எங்கள் வீட்டில் ரெண்டு பெட்ரூம் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த அளவு நான் எடுத்திருக்கேன் அந்த பாதி வெங்காயத்தையுமே நான் திருப்பி பாதியாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அந்த இதழ்களை மட்டும் தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் எந்த இடத்துல கொசுத்தள்ள அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த அளவுக்கு இந்த வெங்காய இதழ்களை எடுத்துக்கோங்க மீதி இருக்கிற வெங்காயத்தை ஒரு கவரில் போட்டோ இல்லை டப்பாவில் போட்டோ ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க ஏன்னா மறுபடியும் நம்ம ரெண்டு நாள் கழித்து மூணு நாள் கழித்து நம்ம இதே ப்ராசஸ் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் கஷ்டமாக இருக்குன்னா இதே இதை நான் ரொம்ப ஈஸியாக இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன் இது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க இதுவுமே ரொம்ப ஈஸியாக எளிமையான முறை தாங்க இப்போ நான் ஒரு நூல் கண்டு எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக நூல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அந்த நூலை இந்த மாதிரி கத்திக்கொள்ளு நடுவில் வச்சுட்டு அப்படியே நம்ம வெங்காயத்துக்கு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அந்த நூலை அந்த வழியாக எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் நம்ம ஊசியெல்லாம் போட்டோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கொற்குறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கத்தி வச்சு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு நூல் அதில் சொருகிட்டிங்கன்னா அழகாக நூல் வெளியில் வந்துடும் இப்போ இதில் ஒரு முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை எண்ணிக்கையில் தேவைப்படுதோ அத்தனை வெங்காய இதழ்களை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த சாம்பிராணி வேப்பெண்ணை கலந்த மிக்ஸு இதில் இருக்கிறத நம்ம இதில் தடவி விட்டுக்கலாங்க சூடு நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை தொட்டு இந்த வெங்காய இதழ்களில் தடவி விட்டுருலாங்க இந்த வெங்காய வாடையாக இருக்கட்டும் அந்த வேப்பெண்ணெய் அந்த சாம்பிராணி ஸ்மெல் இது எல்லாமே அந்த கொசுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கும் கொசுக்கள் வரக்கூடிய இடத்துல நீங்கள் தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா கொசு நம்ம வீட்டு பக்கம் வரவே வராது வந்தாலும் அது அந்தோட ஸ்மெல்லு தாங்காமல் மயக்கம் போடுவோம் இல்லைனா செத்தே போயிடுங்க அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் எங்கள் வீட்டில் கொசு எங் எந்தெந்த இடத்துல அதிகமாக இருக்குமோ அந்தந்த இடத்துல நான் தொங்க விட போகிறேன் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இருக்கும் நம்மளோட சமையல் கட்டில் நம்ம வெங்காயம் அந்த பூண்டெல்லாம் கொட்டி வச்சுருப்போம் அந்த இடத்துல இருக்கும் அதனால நான் இந்த இடத்துல சமையல் கட்டில் ஒன்று கட்டி வச்சுக்க போறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த ஃப்ரிட்ஜுக்கு அடியா இருக்கட்டும் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி அந்த தண்ணி கொட்டுற இடம் அந்த மாதிரி இடங்கள்ல கூட நீங்க பக்கத்துல ஒரு இதில் ஒரு ஆணியோ இல்லைன்னா ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல நீங்க கட்டி தொங்க விட்டுக்கலாம் அதே மாதிரி சோஃபா கடியில் நிறைய கொசு இருக்குங்க அந்த மாதிரி சோஃபா கடியில் கட்லு கடில நீங்கள் நீங்க இந்த மாதிரி இத சைடில் தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா கொசு இருக்கவே இருக்காது இது நம்ம அடிக்கடி மாற்றணுங்கிற அவசியமும் இல்லைங்க ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு வாட்டி நீங்க மாற்றினாலே போதும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கிட்ட போனீங்கன்னா ஸ்மெல் இருக்கும் இருக்கிற வரையும் இது இருக்கட்டும் பிரச்சனையே கிடையாது இப்போ நான் அந்த வெங்காயத்தை இந்த டியூப்லைட்டுக்கு அடியில் கட்டி தொங்க விட்டுருக்கேங்க இந்த மாதிரி நம்ம கட்டி தொங்க விடும்போது பள்ளி தொலை கூட இருக்கவே இருக்காதுங்க பள்ளிக்கு கூட இந்த வேப்பெண்ண ஸ்மெல் பிடிக்கவே பிடிக்காது அதே மாதிரி கொசுவுமே அங்கங்க இந்த மாதிரி இடத்துல நிறையா இருக்கும் அந்த மாதிரி கொசு தொலையும் நமக்கு இருக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்பவே எஃபெக்டிவா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நம்ம இன்னொரு மெத்தட்ல நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இதுவுமே ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இப்ப நான் ஒரு அகல் விளக்குல ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வேப்பெண்ண தான் எடுத்திருக்கேன் வேப்பெண்ணா உங்களுக்கு தேவைக்கு தகுந்த அளவுக்கு நீங்க அதுல ஊத்திக்கலாங்க ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கரண்டியில் காய்ச்சி வச்சுருக்க அந்த சாம்பிராணி கற்பூரம் அந்த மிக்சை நமக்கு இதில் இந்த அகல் விளக்கில் விட்டுக்கலாங்க விட்டுட்டு ஒரு திரி எடுத்துக்கோங்க திரி எடுத்து இதில் ஒரு தீபம் ஏற்றி வச்சிருங்கங்க இந்த மாதிரி நம்ம ஏற்றி வைக்கிறதுனாலையும் நம்ம வீட்டில் கொசு நம்ம வீட்டு பக்கம் வரவே வராதுங்க இதுவுமே ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ரொம்ப இயற்கையான மெத்தடு என்ன இதில் ஒரு ப்ராப்ளம்னா நம்ம இதை விளக்கேற்றி வைக்கும் போது ஃபேன் போட முடியாது சப்போஸ் நீங்கள் ஹாலில் இருக்கிறீங்க தூங்குற ரூமில் நீங்கள் ஏற்றி வைங்கங்க நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எரியட்டும் அதாவது நீங்கள் ஃபேன் போடுற வரையும் எரியட்டும் தூங்குற ரூமை நல்லா கதவை சாத்தி வச்சுட்டு இந்த விளக்கை ஏற்றி வச்சிங்க அப்படின்னா அந்த ரூமில் இருக்கிற கொசு எல்லாமே செத்து போயிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயத்தை பிரிக்கிறது நூல் கட்டுறதுலாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி அகல் விளக்கு மெத்தேடு செய்யுங்க ரெண்டுமே ஈஸியான மெத்தட் தான் ஏன்னா அகல் விளக்கு ஏற்றும் போது நம்ம வீட்டில் ஃபேன் போட முடியாது இன்னும் பார்த்தீங்கன்னா காலத்தில் ஃபேன் தேவைப்படவும் படாதுங்க உங்களுக்கு இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த மெத்தட் எது செஞ்சாலும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் நிறையா பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பாக்கலாம் அடுத்த தான் நான் ஒரு வேஸ்டான இந்த மாதிரி செராமிக்கில் இருக்க டீ கப்பு தான் எடுத்திருக்கேன் உங்கள் இந்த மாதிரி கப் இருந்தால் எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக்கோ ஸ்டீல் பாத்திரம் எதுவுமே எடுக்கக்கூடாது இந்த மாதிரி கண்ணாடியாக இருக்கட்டும் இந்த மாதிரி செராமிக் பவுல் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஏ ஏற்கனவே இடிச்சு வச்சு நல்லா பவுடர் பண்ணியிருக்க கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் எடுத்துக்க போகிறோம் அது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதில் நான் ஒரு ஒரு அளவுக்கு வேப்ப இலை எடுத்திருக்கேன் வேப்ப கொஞ்சம் காயில் அப்படின்னா சாப்பாடு இல்லை நீங்கள் ஏதாவது குழம்பு ஏதாவது சூடாக வச்சுருக்கீங்கன்னா அதை தட்டு மேலே ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா அந்த இலை சீக்கிரம் இதாகிடும் அதுக்கப்புறம் பூண்டு நான் தோல் எடுத்திருக்கேங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நார்மல் சாம்பிராணி நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா இந்த தேங்காய் கொட்டாங்குச்சி உடச்சி போடுறதுக்கு யூஸ் பண்ணுற சாம்பிராணி எடுத்திருக்கேன் அது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் சேர்க்கும் போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க இப்போ நான் இதே மாதிரி ரெண்டு கற்பூரம் சேர்த்துருக்கேங்க ரெண்டு கற்பூரம் சேர்த்துட்டு இதை பற்ற வச்சு விட்டுருங்க இதுல இருந்து வரக்கூடிய புகை பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா பேஷண்டா இருக்கலாம் இல்லைன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் அதை இன்ஹேல் பண்றது ரொம்ப நல்லதுங்க அதை நம்ம சுவாசிக்கும் போது அந்த பூண்டு தோல்ல இருக்கிற அந்த ஸ்மெல் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது நம்ம சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் லிக்விடாக இருக்கலாம் இல்லை கொசுவர்த்தி அந்த சுருள் ஏற்றுவாங்க அதெல்லாம் ஒத்துக்காதவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாங்க ஆனால் இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திட்டு பண்ணுங்கங்க இல்லை பகல் நேரத்தில் கூட கொசு இருக்குது அப்படின்னா இதை ஒரு வாட்டி நல்லா புகை போட்டு விட்டிங்கன்னா ரொம்பவே அந்த கொசுவாக இருக்கட்டும் அந்த பழகின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த வெங்காயத்துலலாம் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை கூட நம்ம வீட்டில் இருக்கவே இருக்காதுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக எதுவுமே எனக்கு வேணாம் டக்குன்னு எனக்கு எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் உதாரணத்துக்கு ரெண்டு இலை தான் எடுத்திருக்கேன் நீங்க ஒரு நாலு அஞ்சு இலை இருந்தா கூட எடுத்துக்கோங்க பிரியாணி இலை இந்த பிரியாணி இலையை நல்லா இந்த மாதிரி நெருப்புல கொளுத்திட்டு அதுலேருந்து வர புகையை வீடு ஃபுல்லா பரவுற மாதிரி இந்த இலையை நீங்கள் கொளுத்தி பிள்ளை இருக்க எல்லா பக்கமும் காட்டினீங்கன்னா கூட கொசு இருக்கவே இருக்காதுங்க இது கூட ஒரு சூப்பர் மெத்தடு தான் ட்ரை பண்ணி பாருங்கங்க இன்றைக்கி நான் சொன்னேன் அஞ்சு டிப்புமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் எந்த டிப் பிடிச்சிருக்கு எந்த டிப் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட மறந்துடாதீங்க இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்